உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். ஊழல்வாதிகளை திவால்படுத்தும் நடவடிக்கையில் எஸ்பிஆர்எம் தீவிரம். அரசாங்கத்தின் செல்வங்களை சுரண்டிய ஊழல்வாதிகளை திவால் நிலைக்கு தள்ளுவதோடு சொத்துக்களை மீண்டும் அரசாங்கத்திடம் சேர்க்க எஸ்பிஆர்எம் தீவிரம் காட்டுமென அதன் தலைமை ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கி தெரிவித்துள்ளார். ஊழல் புரிபவர்களை கைது செய்வதோடு நிறுத்திவிடாமல் அவர்களை நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்று தந்து திவால்படுத்தும் நடவடிக்கைகள் இனி மேற்கொள்ளப்படும். இந்த ஆண்டில் மட்டும் ஊழல்வாதிகளிடமிருந்து 1.3 பில்லியன் ரிங்கிட்டை பறிமுதல் செய்து அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஊழல்வாதிகளை திவால்படுத்தும் நடவடிக்கையானது தவறு செய்ய நினைப்பவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். பினாமிகளின் பெயரில் சொத்துக்களை குவிப்பவர்கள் புத்திசாலிகள் என நினைத்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க சட்ட வல்லுநர்களின் ஆலோசனைகள் பெறப்படும் என அசாம்பாக்கி கூறினார். சொக்சோ இழப்பீட்டில் மோசடி, 32 பேர் கைது. சொக்சோ இழப்பீட்டு மீட்பில் மோசடி புரிந்ததாக நம்பப்படும் நிபுணத்துவ மருத்துவர்கள் உட்பட 32 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பினாங்கு மாநிலத்தில் சொக்சோ இழப்பீட்டில் இவர்கள் ஈடுபட்டுள்ளதாக நம்பப்படுகிறது. கைது செய்யப்பட்டவர்களில் 2 அரசு மருத்துவமனையில் மூத்த மருத்துவ அதிகாரிகள், 1 தனியார் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் அடங்குவர் என ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான்சிரி அசாம்பாக்கி தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பங்களிப்பாளர்களில் பெரும்பாலோர் தொழிற்சாலை துறைமுகத் துறையில் பணிபுரிகின்றனர். மேலும் இந்த வழக்கின் விசாரணை மூலம் இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் என அவர் சொன்னார். ஷா ஆலாம் ஆற்றில் முதலை 2 பகுதிகளில் வலைகள் பொருத்தப்பட்டுள்ளன. ஷா ஆலாம் செக்ஷன் 7 ஆற்றில் பெரிய முதலை ஒன்று உலா வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த முதலையை பிடிக்க தேசிய வனவிலங்கு பாதுகாப்பு இலாக்கா ஆற்றின் 2 பகுதிகளில் வலைகளை பொருத்தியுள்ளதாக அதன் இயக்குனர் வான் முகமது அடிப் தெரிவித்தார். ஷா ஆலாம் நகராண்மை கழக அதிகாரிகளின் உதவியோடு வலைகள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த வலைகளில் முதலைக்கு உணவாக கோழிகள் வைக்கப்பட்டுள்ளன. பொருத்தப்பட்ட வலையில் முதலை சிக்கியுள்ளதா என்பதை கண்காணிக்க அதிகாரிகள் அனுதினம் ரோந்து பணியில் ஈடுபடுவர். அந்த ஆற்றில் முதலை தென்பட்டால் பொதுமக்கள் உடனடியாக தங்களை தொடர்பு கொள்ளும்படி அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சம்பந்தப்பட்ட ஆற்றில் முதலை சுற்றி வருவதை ட்ரோன் கருவி வாயிலாக காணொளி எடுக்கப்பட்டது. பாராங்கத்தி ஏந்தி கொள்ளை, 2 பாகிஸ்தானிய சகோதரர்கள் காயம். தும்பாட் சாபாங் அம்பாட் கம்பங் பிரியோக்கில் நிகழ்ந்த கொள்ளை முயற்சியின் போது 2 பாகிஸ்தானிய சகோதரர்கள் பாராங்கத்தி தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர். 26 மற்றும் 33 வயதுடைய அவ்விரு பாகிஸ்தானியர்களும் தங்கள் கடையில் இருந்தபோது முகமூடி அணிந்த 2 ஆடவர்கள் கையில் பாராங்கத்தியுடன் கடையினுள் நுழைந்ததாக தும்பாட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP முகமது கைரி ஷாஃபி கூறினார். அவ்விரு சகோதரர்களும் அந்த கொள்ளையர்களை எதிர்த்து போராடியதாகவும் அப்போது பாராங்கத்தி பட்டு அவர்களின் கைகளில் காயம் ஏற்பட்டதாகவும் அவர் சொன்னார். காயமடைந்த 2 பேரும் சிகிச்சைக்காக தும்பாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அக்கொள்ளையர்கள் புரோட்டோன்சாக ரக காரில் சம்பவ இடத்திற்கு வந்தது அங்குள்ள CCTV கேமராவில் பதிவாகியுள்ள காட்சிகளின் வழி தெரிய வந்துள்ளது என்றும் முகமது கைரி ஷாஃபி கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.